இதெல்லாம் ஜனங்க படிப்பாங்களா நம்புவாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ படிப்பாங்களா ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு எம்டி பாக்ஸ் தமிழ் ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தினத்தன்னைக்கு இரவு 7:29 இந்தியாவில் ரொம்பவே பரபரப்பாக ஒரு நியூஸ் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் குறிப்பாக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது. அது என்னன்னா, நம்ம தலை எம்எஸ் தோனி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணார். இந்தியாவோட கிரிக்கெட் டீமில் இவரோட பங்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியோட ஸ்டார்டிங்கில் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு விக்கெட் கீப்பர் கிடைக்காதனால ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் கிடைக்க மாட்டாங்களான்னு இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சமயத்தில் தான் ராஞ்சியில் வளரும் நட்சத்திரமாக இருந்த நம்ம தலை எம்எஸ் தோனி அவர்களுக்கு இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தாங்க. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட அவர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டுலேயே பெஸ்ட் விக்கெட் கீப்பர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கார். எம்எஸ் தோனி டீம் இந்தியாவுக்குள்ள வந்த பிறகு 2006 வரைக்கும் ஓடிஐ ஸ்குவாடுக்கு கங்குலி கேப்டனாக இருந்தார். 2007 ஐசிசி நடந்த ஓடிஐ வேர்ல்டு கப் மேட்ச்க்கு ராகுல் டிராவிட் தலைமை தாங்கினார். அந்த சீரீஸில் அவரால் லீக் மேட்ச் கூட தாண்ட முடியல. எவ்வளோதான் இம்பார்ட்டன்டான பிளேயர்ஸ் இருந்தும் அவரால் லீக் மேட்ச் கூட தாண்ட முடியல என் ரசிகர்களாக ரொம்பவே கோவப்பட்டாங்க. இதனால ராகுல் டிராவிட் தன்னோட கேப்டன்சியை வந்து ரிசைன் பண்ணிட்டார். இதே சமயத்தில் தான் 2007 T20 வேர்ல்டு கப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு இளம் கேப்டனாக டீம் இந்தியாவுக்கு டோனியை அப்பாயின் பண்ணாங்க. அவர் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு T20 வேர்ல்டு கப்பை ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு காட்டினார். இதனால் இவரையே ஓடிஐ டீமுக்கு கேப்டனாக அப்பாயின் பண்ணி டஃப்பான ஆஸ்திரேலியன் சீரீஸ்க்கு அனுப்புனாங்க. ஆஸ்திரேலியன் கண்டிஷன் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் இந்தியன் டீமை லீட் பண்ணி ஜெயிக்க வச்சு தன்னோட லீடிங் எபிலிட்டியை ஓடிஐ டீம்லேயும் காமிச்சார். இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு அனில் கும்ளே கேப்டனாக இருந்தார். அவருக்கு அடிப்பட்ட காரணத்தினால டெஸ்ட் டீம்லேருந்து அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இதனால் இந்தியன் டெஸ்ட் டீமுக்கு எம்எஸ்டிஏவே கேப்டனாக போட்டாங்க. அவரோட கேப்டன்ஷிப்பில் இந்தியன் டீம் பல மேட்ச் ஜெயிச்சாங்க. அதனால் இந்தியன் டெஸ்ட் டீம் நம்பர் 1 பெர்சனுக்கு போனாங்க. டீம் இந்தியா 21 நம்பர் 1 டெஸ்ட் டீமாக வளம் வந்தாங்க. ஸோ எல்லா ஃபார்மெட்லேயும் ஃபுல் டைம் கேப்டனாக தோனியை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. துலீப் டிராவில தோனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால அவருக்கு ஏகே கங்குலி ரயில்வேஸில் ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணார். அவர் இந்த ஒர்க்கில் 2001 ஜாயின் பண்ணார். தொடர்ந்து 2 டிக்கெட் கலெக்டராகவும் ஒரு பிளேயராகவும் அவர் அங்கே இருந்தார். நல்ல ஸ்டைஃபண்டும் கிடச்சிச்சு. பட் தோனி அதில் சாட்டிஸ்ஃபை ஆகும். தன்னோட கெரியர் இதிலே முடிஞ்சிடக்கூடாது. தோனி இன்னும் முயற்சி செஞ்சு இந்திய டீமுக்கு 2004 செலக்ட் ஆனார். தன்னோட கெரியரில் இதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நினைச்சார். இந்தியன் டீமுக்கு இவர் விளாட்ற ஒவ்வொரு மேட்ச்லேயும் தன்னோட திறமையை காமிச்சார். யார் அந்த 7 நம்பரு? இந்தியன் டீம் கேப்டன் ஆனதுக்கப்புறம் அந்த டீமை சரியாக வழிநடத்தி 2007 வேர்ல்டு கப் ஓப்பனிங் சீசன்லேயே ஜெயிச்சார். இந்தியன் டெஸ்ட் டீமை 2009 நம்பர் 1 பர்சனுக்கு கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் 2011 வேர்ல்டு கப்பையும் இந்தியாவுக்காக 28 வச்சு ஜெயிச்சு கொடுத்தார். இந்தியா முழுவதும் இதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க. இவருக்கு ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் 11 டீம்லேயும் ஐசிசி வேர்ல்டு ஓடிஏ 11 டீம்லேயும் ஐசிசி பிளேயர் ஆஃப் த இயர்னு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டீமை 2013 நம்பர் 1 டீம் ஆக்கி ஐசிசி நடத்துகிற சாம்பியன்ஸ் டிராஃபியில் கலந்துக்கிட்டு 2013 கப்பையும் வின் பண்ணாங்க. இதுக்கப்புறம் தோனியோட புகழ் கொடி கட்டி பறந்துச்சு. What a dramatic end. Treadwell misses. India win the Champions Trophy. இவர் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் கிரிக்கெட்டான ஐபிஎல்லையும் சிஎஸ்கே டீமுக்கு 2008 2015 அப்புறம் 2018-19 லீக் பண்ணி அதில் 2010-11-18 மூணு ஐபிஎல் டிராஃபிஸ் வாங்கி கொடுத்து ரசிகரோட மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு.
சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார் மனசுலையும் இன்னால் வரைக்கும் இடம் பிடிச்சிருக்காரு நம்ம தலை. இதுதான் டோனியோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ டிபட்டன் மேட்ச். பல நாள் கனவு ஒரு நாள் நிறைவேறிச்சுன்னு டீம் இந்தியாவில் ஜாயின் பண்ணுறாரு. அப்போ டீமோட ஸ்கோர் 41.4 ஓவரில் 5 விக்கெட் இழந்து 180 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் எம்எஸ் தோனி களமிறங்கினார். 1000 ரசிகர்கள் முன்னிலையில் எம்எஸ்டி கிரவுண்டில் பேட்டிங் பண்ண போனார். பங்களாதேஷோட ஸ்பின்னர் பவுல் பண்ண வந்தார். இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தன்னோட ஃபர்ஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண எம்எஸ் தோனி அதை ஸ்கொயர் லாக் பக்கமாக தட்டி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரன்னுக்கு ஓடினார். ஃபியூ ஸ்டெப்ஸ் போன பிறகு ஆப்போசிட்ல இருந்த கை கோ பேக்னு சொன்னதுனால ரன் எடுக்க முடியாமல் திரும்ப போக முடியாமல் பங்களாதேஷ் ஃபீல்டர்னால ரன் அவுட் செய்யப்பட்டார். இதனால தோனி கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாரு. டீம் இந்தியாவும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கலாம்னு கொடுத்துச்சு. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்ட தோனி தன்னோட திறமையை இன்ன வரைக்கும் நிரூபிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்தியாவின் டெட்டன் ஃபினிஷரான எம்எஸ் தோனி களமிறங்கினாரு. ரசிகர் மத்தியில் தோனி வந்த பிறகு மேட்சை எப்படி ஈஸியாக ஜெயிச்சிடலாம்னு தோணுச்சு. லாஸ்ட் 2 ஓவரில் இந்தியாவுக்கு வின் பண்ண 32 ரன் தேவையாக இருந்துச்சு. தோனி ஸ்ட்ரைக்கில் நின்னார். ஃபெர்கசன் மேட்சோட 49th ஓவரில் 3rd பாலை கொஞ்சம் ஸ்டார்ட்டாக போட அது தோனி சிக்ஸருக்கு ட்ரை பண்ணார். ஆனால் அது ஸ்கொயர் லெக் பக்கமாக டாப் எஜ் ஆகி மேலே பவுன்ஸ் ஆயிடுச்சு. துரிதமாக செயல்பட்ட எம்எஸ்டி ஃபஸ்ட் ரன் எடுத்துட்டு செகண்ட் ரன்னுக்கு ஓடும்போது நியூசிலாந்து ஃபீல்டர் மார்டின் குப்தேனால் ரன் அப் செய்யப்பட்டார். அம்பையர் கூட ஷாக் ஆகி தேர்ட் அம்பையருக்கு போனார். பட் ஃபைனல் டெசிஷன் அவுட்டுன்னு வந்துருச்சு. கிரிக்கெட் உலகின் ரசிகர்கள் மட்டும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருந்த பிளேயர்ஸும் தோனி ரன் அவுட் ஆவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம். அவுட் ஆனதுனால தோனியும் ரொம்பவே எக்ஸைட்டாக பலர் கண்ணீர் விட்டு அழுதாங்க. டீமில் இருந்த மெம்பர்ஸும் கண் கலங்கினாங்க. வெக்ஸ் ஆனதுனால அவருக்கு கொஞ்சம் ப்ரெஸ்ட் தேவைன்ட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட பரிந்துரை பண்ணிட்டு கொஞ்ச நாள் ஓய்வில் இருந்தார். ஆகஸ்ட் 15, 2020 இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. வேர்ல்டு கப் முடிஞ்ச பிறகு டீம் இந்தியாவில் இருந்து தோனியை செலக்டர் செலக்ட் பண்ணாமல் இருந்தாங்க. பல பத்திரிகைகள் தோனியை ஏன் இன்னும் செலக்ட் பண்ணல அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம தலை எம்எஸ்டி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க. கிரிக்கெட் உலகில் பல கோப்பைகளை வென்று பல சாதனைகளுக்கு சொந்தக்காரரான எம்எஸ்டி தன்னோட ரிட்டையர்மெண்ட்டை ரொம்ப கூலாக அறிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான பலரோட இன்ஸ்பிரேஷனாக டீசன்ட் ஸ்போர்ட்ஸ்மேனாக ரசிகர்கள் மட்டும் அல்லாமல் பல கிரிக்கெட் வீரர்கள் மனதில் என்றும் என்றும் ஒழித்துக்கொண்டே இருக்கும் ஒரே ஓசை அது